யூடியூப் சொந்தங்களான இருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனை வச்சு வித்தியாசமான சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அது என்ன டிஷ்ஷு, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து சிக்கனோட நெஞ்சு பீஸு, போன்லெஸ் பீஸு. இதை தான் நம்ம வந்து இப்போ மசாலா போட போகிறோம். அது வந்து மசாலா வந்து அதிகமாக போட போகிறது இல்லைங்க, வெறும் பெப்பர் சால்ட் மட்டும்தான் ஃபஸ்ட்டு போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பெப்பர் தூள் ஒவ்வொரு பீஸுக்கு மேலேயும் அப்படியே தூவி விட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தூள் உப்பு அப்படியே கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். ஒரு சைடு பெப்பர் சால்ட் போட்டோம், நல்லா அப்படியே தேய்ச்சி விட்டுடலாம். அது அடுத்த சைடும் அதே மாதிரியே கொஞ்சமாக பெப்பர் கொஞ்சமாக சால்ட் போட்டு தேய்ச்சி விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். பேக் சைடும் திருப்பி அதே மாதிரி பெப்பர் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டு அப்படியே பெரட்டிடலாம். இந்த பீஸ்லாம் ஒன்றோட ஒன்று வச்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, அப்படியே வஞ்சிரம் ஃபிஷ் ஸ்லைஸ் மாதிரியே இருக்குது பாருங்க. இப்போ நம்ம சிக்கனை வந்து மசாலா போட்டு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதா போட்டு அதை அப்படியே பிரட்டி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் வச்சு வீடியோ பண்ண முடியலைங்க, ஒரே மழை, அதனால் வீட்டுக்கு முன்னால் போர்ட்டிகோவில் தான் வச்சு பண்ணுறோம். இந்த மாதிரி மைதா போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கம்மியாக போட்டால் கூட போதும், நம்ம எடுக்கிற பீஸை பொறுத்து. இது மாதிரி பிரட்டி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு இதை வந்து அப்படியே சாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஒரு சைடும் ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சா போதும். ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் இதை வேக வச்சோமா வெந்துடும் நல்லா. பாருங்க, சிக்கன் சூப்பராக வெந்துருச்சு. இதை நம்ம அப்படியே வேறு தரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போவே அப்படியே சிக்கனை சாப்பிடணும் போல் இருக்குதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து சாஸ் செய்கிறதாங்க. அதுக்கு ஒரு ரெண்டு கட்டி அளவுக்கு பூண்டு எடுத்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். கடாய் சூடாகிடுச்சு, ஒரு 50 கிராம் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கின பின்னால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். இந்த மைதாவையும் பூண்டோடு சேர்த்து நல்லா அப்படியே வதக்கலாம். இப்போ மைதா நல்லா அப்படியே பட்டரில் நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து நான் சிக்கன் ஸ்டாக் எடுத்து வச்சுருந்தேன், ஒரு 200 மில்லி அளவுக்கு அதை சேர்த்துக்கலாம். சிக்கன் ஸ்டாக் நம்ம எப்படி எடுத்தோன்னா, சிக்கனை வந்து போன்லெஸ் பண்ணிவிட்டு அந்த மீதி போனை வந்து போட்டு வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுட்டோம். சிக்கன் ஸ்டாக் நான் வந்து மதியானமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், அதனால தான் ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், போட்டோன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மைதா மாவு போட்டு சிக்கன் ஸ்டாக் ஊற்றினப்பினால இதுமாதிரி அணலை வந்து மீடியமே வச்சு கிண்டினோமா இந்த மாதிரி சாஸ் மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம சிக்கனை போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிடலாம். சிக்கன் எல்லா பக்கமும் சாஸ் ஓட்டுற மாதிரி அப்படியே நல்லா கிளறி விடலாம்.
இப்போ வந்து நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம். பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மாதிரி தான் இருக்கும். இந்த இது நம்ம சிக்கனை வந்து அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். நெஞ்சு பீஸை வந்து அடி பீஸை வந்து ஒரு 7 கோழியில் இருக்கிற நெஞ்சு பீஸ் அடி பீஸு அந்த முக்கோணமாக வரும் பார்த்தீங்களா, அந்த பீஸை நம்ம வெட்டி எடுத்தோம். அதனால் ஃபிஷ் மாதிரியே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஐட்டம் தான். இந்த நம்ம வந்து கொத்தமல்லி போட்டிருக்கோம், அவங்க வந்து செலரி அந்த மாதிரி போடுவாங்க. ஃபைனலாக ஒரு அரை மூடி லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பட்டர் கார்லிக் சிக்கன். மெயினாக பார்த்தீங்கன்னா காரம் சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி காரம் இல்லாமல் நம்ம செஞ்சு கொடுத்தோமா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான பட்டர் கார்லிக் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், வாங்க சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன்.